திராவிட இயக்கத்தின் வரலாறு, திராவிட இயக்கத்தின் கோட்பாடு, திராவிட இயக்கத்தின் தாக்கம் என மூன்று தளங்களில் பயிற்றுவிக்கப்படும் திராவிட பள்ளியின் மாணவர் சேர்க்கை ஆகஸ்ட் 15 முதல் நடைபெற்று கொண்டிருக்கிறது. தொடக்க நிலை, முதுநிலை என இரு நிலைகளில் வகுப்புகள் நடைபெறும். திராவிட பள்ளிக்கான பாடங்களை பல்கலைக்கழக பேராசிரியர்கள், கல்வியாளர்கள், திராவிட இயக்க ஆய்வாளர்கள் உருவாக்கி இருக்கின்றனர். ஒருங்கிணைப்பாளர் பொள்ளாச்சி மா உமாபதி, இயக்குனர் சுப வீரபாண்டியன். மேலும் விவரங்களுக்கு திரையில் தெரியும் தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அனைவருக்கும் எங்கள் அன்பு வணக்கம். இது திராவிடம் 100. தொடர்ந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் உங்களோடு நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த வெள்ளிக்கிழமை சில மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகளும் நடந்திருக்கிறது, சில கேலிக்கூத்தான நிகழ்ச்சிகளும் நடந்திருக்கிறது. இதனத்தையும் உங்களோடு பேசுவதற்காக நாங்கள் உங்களோடு இணைந்திருக்கிறோம். நண்பர்களே, திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொல்லக்கூடிய ஒரு தென் திசை தீபம், இந்திய திருநாட்டினுடைய தெற்கே தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை மட்டுமே அடையாளமாக கொண்டு தமிழ்நாட்டினுடைய மக்கள் பிரச்சனைகளை நாடாளுமன்றம் மட்டுமல்ல உலக அரங்கிலும் எடுத்து சொல்லி இங்கே ஆளுங்கட்சியாக இருந்து இந்த மக்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடிய ஆற்றல் படைத்திருக்கக்கூடிய அற்புதமான தலைவனாக வளம் வந்து கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் தளபதி அவர்களை தற்போது தலைவராக கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் பவள விழா கண்டிருக்கிறது. இந்த இயக்கம் பவள விழா கண்டிருக்கிறது. இந்த பவள விழா நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை வாழ்த்துவதில் திராவிடம் 100 பெருமை கொள்கிறது. ஒரு அதிசயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய வெள்ளி விழா ஆண்டிலும் ஆட்சியில் இருந்தது தமிழ்நாட்டில், 50வது ஆண்டான பொன் விழா ஆண்டிலும் ஆட்சியில் இருந்தது தமிழ்நாட்டில், 75வது ஆண்டான பவள விழா ஆண்டிலும் ஆட்சியில் இருக்கிறது தமிழ்நாட்டில். தொடர்ந்து இன்னும் 100 ஆண்டுகள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சேவை இந்த தமிழக மக்களுக்கு தேவை என்கின்ற வகையில் தமிழ்நாட்டினை பல்வேறு வகையில் வளர்த்து வார்த்து எடுத்திருக்கக்கூடிய அற்புதமான தலைவன் தளபதி இப்போது அமெரிக்கா சென்று அங்கு இருக்கக்கூடிய தொழில் முனைவர்களினுடைய ஆர்வத்தை தமிழ்நாட்டை நோக்கி திருப்பி வந்திருக்கிறார் என்கின்ற பெருமையோடு இந்த நிகழ்ச்சியை நாங்கள் தொடங்குகிறோம். நண்பர்களே, இந்த மாதிரி மகிழ்ச்சியான நேரத்துல நேற்று ஒரு காணொளி பார்த்தேன். அதெல்லாம் என்ன பிறவின்னே எனக்கு தெரியல. அதாவது பயப்படுறவன் என்ன பண்ணுவான்னா சத்தம் போடுவான், தெரியுமா உங்களுக்கு? பயப்படுறவன் பாத்தீங்கன்னா அதிகமா பயந்துக்கிறவன் தன்னை சத்தம் போடுவான். இன்னும் சொல்ல போனா அந்த இருட்டுல எங்காவது போயிட்டு இருக்கும்போது பார்த்தோம்னா பாட்டு பாடிட்டு போயிட்டு இருப்பான் ஒருத்தன். இருட்டான இடத்துல போகும்போது தன்னை பாட்டு பாடி தன்னோட இருப்பை காட்டிக்கிறது. விஜய் கட்சி ஆரம்பிச்ச பின்னால் இந்த ஆளோட கட்சி காணாம போயிருமோங்கிற சூழ்நிலையில தன்னோட இருப்பை காட்டிக் கொள்வதற்காக ஒரு தேவையில்லாத கத்தல், தேவையில்லாத முக்கல். இவருடைய வருமானத்தை விஜய் பிடுங்கிக் கொள்வாரோ, அல்லது இவருடைய வருமானம் விஜய் மூலமாக காணாமல் போய்விடுமோ, இவரோடு இருக்கக்கூடிய அந்த குஞ்சுகள் எல்லாம் விஜயை நோக்கி பறந்து விடுமோ என்கிற பயத்தில் அவருடைய கதறல் கேட்டோம். அந்த கதறல் ஒரு இடத்துல பாக்குறோம். இன்னொரு இடத்துல ஐயா சுபவி அவர்கள் பேசிய பேச்சு தற்போது கேட்டேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால, மிக அற்புதமான பேச்சு. திராவிட தமிழர்கள் உண்டு, அதே போன்ற திராவிட தெலுங்கர்களும் உண்டு, திராவிட அமெரிக்கர்களும் உண்டு. திராவிடம் என்பது சமூக நீதி, சமநீதி. திராவிடம் எனல் இந்த சமூக நீதி ஏற்றுக்கொள்கிறவர்கள் திராவிட தமிழர்கள், சமூக நீதி ஏற்றுக்கொள்கின்ற அமெரிக்கர்கள் திராவிட அமெரிக்கர்கள் என்று வைத்துக் கொள்ளலாம். இப்படி சமநீதியை ஏற்றுக்கொள்கின்ற மக்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் என்கின்ற நிலையிலேதான் இந்த திராவிட இயக்கத்தினுடைய வளர்ச்சியும் திராவிட இயக்கத்தினுடைய ஆற்றலும் முன்னிறுத்தப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு மனிதர் மிகப்பெரிய அளவில் திராவிட இயக்கத்தினுடைய சொத்தாக நமக்கு கிடைத்திருப்பது பெருமையாக இருக்கிறது. ஐயா சுபவி அவர்களுடைய பேச்சையும் கேட்டுவிட்டு அந்த சீமான் அவர்களுடைய கதறலையும் கேட்கின்ற பொழுது உண்மையாகவே சீமானை பார்த்தால் பாவமாக இருக்கிறது, கோபமும் வருகிறது. இன்னும் சொல்ல போனால் ஆட்சி என்னிடம் கொடுங்கள், இந்த நாட்டை நான் திருத்தி காட்டுகிறேன். இந்திய திருநாட்டிலேயே மிக அதிகமான அறிவாளிகளை கொண்டிருக்கக்கூடிய கூட்டமாக, மிக அதிகமான உழைப்பாளிகளை கொண்டிருக்கக்கூடிய கூட்டமாக, மிக திறமையான ஆட்சியாளரை கொண்டிருக்க கூட்டமாக தமிழ்நாடு இருக்கிறது. இனி நீ என்னையா வந்து செய்ய போற என்று இப்போது நம்முடைய வைரமுத்து அவர்கள் கேட்கிறார். வணக்கம் ஐயா. நம்முடைய திராவிடம் 100 பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். அந்த திருமயம் பொதுக்கூட்டம் அந்த உரையை கேட்டாலே முழுக்க முழுக்க நமக்கு ஒரு நகைச்சுவை உணர்வு தான் ஏற்படுகிறது. இப்படியோ ஒருத்தர் இருக்காரு. அதாவது எப்படின்னா, தன்னை உணர்ந்து கொள்பவன் தான் மனிதன். நாம் என்ன நிலையில இருக்கோம் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்கிற ஒரு உயிரினம் மனிதன். இப்ப விலங்குக்கு வந்து தான் என்ன நிலையில இருக்கோன்னே தெரியாது. இப்ப இவருக்கு வந்து தன்னிலை உணராதவராகத்தான் இவர் இருக்கிறாருங்கிறது அந்த உரை மூலமா நமக்கு தெரியுது. அந்த ஏன் வெல்ல வேண்டும் நாம் தமிழர்ங்கிற தலைப்புல அந்த கூட்டத்தை போட்டுட்டு அவர் பாட்டுக்கு பேசுறாரு. போற இடத்துல எல்லாம் அவர் கையை பிடிச்சிட்டு கேக்குறாங்கண்ணா, நீங்க எப்போ ஆட்சிக்கு வருவீங்க, எங்க பிரச்சனையெல்லாம் எப்ப வந்து சரி செய்ய போறீங்க? திருமண விழாக்கள்ல பார்த்தா கேக்குறாங்க, பொதுக்கூட்டத்துல பார்த்தா கேக்குறாங்க, வானூர்தி நிலையங்கள்ல பார்த்தா கேக்குறாங்க,
அப்படி கேட்கிற எவனுமே வாக்குச்சாவடிக்கு வந்து ஓட்டு போட மாட்டாங்களே. இப்ப நமக்கு இருக்க வியப்பு அதுதான், இவர் போற இடத்துல எல்லாம் கேட்கிறான்னா அப்ப அவங்க போடுற ஓட்டு போடணும்ல. அப்ப ஏன் இவரா இது போல ஒரு கதையை சொல்லி கொண்டிருக்கிறார். மக்கள் வந்து மக்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத தெரிந்து கொள்வதுதான் தேர்தல். தேர்தல்ங்கிற நடைமுறை சொல்லுகின்ற கருத்து பாத்தீங்கன்னா ஆமைக்கறி கதைக்கும் இதற்கும் ஒரே சம்பந்தம் இருக்கிற மாதிரி தோணும் உங்களுக்கு. கண்டிப்பா. அதாவது நீங்க முந்தையெல்லாம் ஒரு ஒரு எப்படின்னா ஒரு பேச்சை கேட்டோம்னா யார் சொன்னா அப்படின்னு கேட்போம். ஏன்னா அந்த பேச்சினுடைய தரத்தை அதனுடைய உண்மைத்தன்மையை உறுதி செய்வதற்காக கேட்பாங்க. ஒரு இன்னார் பேசினார் அப்படின்னா சரிப்பா அவருக்கு பேசினா சரியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ சீமான் பேசுகிறார் அப்படின்னா அப்படியே அதை எல்லாரும் விட்டு விட்டு போகிறார்கள். அவர் கதை சொல்லுவார், ஒரு மிகப்பெரிய கதை சொல்லி. இப்போ பாபா செல்லதுரை அவர்களை சொல்லுவார்கள் சிறந்த கதை சொல்லி அப்படின்னு. அவரெல்லாம் மிஞ்சிட்டாரு அண்ணன் சீமான் வந்து. இன்னைக்கு கதை சொல்லுவதில் அவரை போன்ற எவருமே இல்லை அப்படிங்கிறதை போல இவர் சொல்ற கதை யாருமே இருக்கிறவங்கள சொல்ல மாட்டார். ஒருவர் மறைந்த பிறகு அவர்களை பற்றி பேசுவது. கலைஞருடைய பேனாவை எடுத்து எழுதிட்டு அவர் சட்டப்பையிலேயே வைக்கிற அளவுக்கு எனக்கு உரிமை கொடுத்திருந்தாரு. ஏன் அதை கலைஞர் இருக்கிறப்ப சொல்ல வேண்டியதானே, சொல்ல மாட்டார். கலைஞர் மறைந்த பிறகுதான் சொல்லுவார். இதே போலதான் எல்லாத்தையும். அதே போல இப்ப எந்த மக்கள் உன்னை பார்த்து அப்படி கேட்டாங்க, அப்ப அதற்கான ஒரு மக்கள் அதை சொல்லணும்ல? கிடையாது. ஏன் ஒரு கட்டுத்தொகையை கூட நீங்கள் போட்டியிடுகிற இடங்களில், ஒரு பாதி இடங்களில் கூட கட்டுத்தொகை பெற முடியாத ஒருத்தரை பார்த்து எப்படி போற இடத்துல எல்லாம் நீங்க தான் முதல்வர், நீங்க ஆட்சிக்கு வந்து என்னை காப்பாத்துங்க எப்படின்னு மக்கள் எப்படி கேட்பாங்க? இது முழுக்க முழுக்க வந்து அவரா அவருக்கு சொல்லி கொண்டிருக்கக்கூடிய ஒரு கதை. அதை வந்து மக்கள் வந்து நம்ப தயாராக இல்லை அப்படிங்கிறதான் தொடர்ச்சியாக அவருக்கு விழுகிற வாக்குகள் காட்டுகிறது. அதே போல நான் முதல்வர் ஆகணும், நான் அதிகாரத்துக்கு வந்துட்டா என் கையில இந்த நிலம் சிக்கச்சுன்னா, இந்த பேச்சை அறிவார்ந்த தலைவர்கள் யாரும் பேச மாட்டாங்க. இப்ப திமுகவினுடைய பவள விழாவை பற்றி சொன்னீர்கள் தொடக்கத்துல. இப்ப திமுக 1949 தொடங்கப்படும் போது ஆட்சி அதிகாரத்தை பிடிச்சிடணும்னு யாரும் நினைக்கல. இந்த மண்ணை மக்களை திருத்த வேண்டும், ஒரு அறிவார்ந்த சமூகத்தை உருவாக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு தான் இந்த இயக்கம் தொடங்கியது. தேர்தலில் போட்டியிடணுமா வேண்டாமாங்கிறதே அக்கட்சியினுடைய 2வது மாநில மாநாட்டில் அதையும் தொண்டர்கள் முடிவு செய்தார்கள். வாக்கெடுப்பு வைத்து தொண்டர்கள் மத்தியில முடிவு செய்யப்பட்டு தான் 1957 தேர்தலிலே அவர் முத முத போட்டிடுறாங்க 8 ஆண்டு கழிச்சு. ஆனா நீங்க என்ன செய்றீங்க, வருந்ததிலிருந்து நான் முதல்வர் ஆகணும், வர்றதுக்கு முன்னாடியே சிலர் அப்படித்தான், அரசியலுக்குள் வருவதற்கு முன்பாகவே நான் முதல்வர் ஆகணும், ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு மட்டும்தான் இவர்கள்லாம் அரசியலுக்கு வருகிறார்களே தவிர மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் இருப்பதை போல தெரியல. நீங்கள் குறிப்பிட்டதை போல இந்த திராவிட மாடல் ஆட்சியில் இன்றைக்கு பயனடையாத ஒருவர் கூட இல்லை. இப்ப பர்சனலா இப்ப ஒரு ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு விதத்தில் இந்த ஆட்சியால் பயனடைந்திருக்கிறார். அப்படி இருக்கிற சூழல்ல யார் உங்ககிட்ட வந்து மனு கொடுக்குறா? ஒரு இடத்துல எல்லாம் என்கிட்ட வந்து மனு கொடுக்குறாங்க, அவங்க எல்லாம் சிந்திர கண்ணீரை பார்க்கும்போது எனக்கு வந்து ரொம்ப இதா இருக்கு, நீங்க எப்ப ஆட்சிக்கு வந்து எங்களை காப்பாத்துவீங்கன்னு கேட்கறாங்க அப்படிங்கறது எல்லாமே. அப்படி கேட்பதற்கு முதலில் யார் இருக்கிறார்? ஏன்னா இன்றைக்கு பிறந்த குழந்தை முதல்ல வயதானவர் வரைக்கும் அவங்கவுங்களுக்கு பல விதமாக இந்த அரசு தங்களுடைய நலத்திட்டங்களை செய்து கொண்டிருக்காங்க. அப்போ இதை தாண்டி உங்களிடம் வந்து சொல்லி ஒரு உதவியை பெறும் அளவுக்கு தமிழ்நாட்டில் எந்த மண் மக்களும் இல்லை. நீங்க தான் திரள் நிதின்ற பேர்ல அவர்களிடம் பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறீர்கள். ஒரு 1000 ரூபாய் ஒருத்தனுக்கு வருதுன்னா உடனே போய் அந்த 1000 ரூபாயை நீ திரள் நிதிக்கு கொடுத்துரு என்று கேட்கக்கூடிய வேலையை நீங்கள் தான் செய்து கொண்டிருக்கிறீர்கள். தவிர மக்கள் உங்களிடம் வந்து எதையும் கேட்பதில்லை, நீங்கள் தான் மக்களிடம் கேட்கிறீர்கள். அந்த நிலையில் இருந்து கொண்டு ஏதோ ஒரு கதையை சொல்லி சொல்லி தன்னை வந்து பெரிதாக காட்டிக்கொள்ளலாம். நீங்கள் சொன்னதை போல இப்ப விஜய் வந்தது பிறகு இவருக்கு அந்த சர்வைவல்ன்ற பயம் வந்து விட்டது. நம்முடைய இருப்பு காப்பாற்றப்படுமா, நம்மிடம் இருக்கிற இளைஞர்கள், ஏன்னா இவங்க யார் கொள்கை சித்தாந்த ரீதியாக எதிரிகள், இவங்களுக்கு வந்து இவர்களோட ஆதரவாளர்கள் இல்லை. நான் மீண்டும் மீண்டும் சொல்லி வருவது, இந்த கடந்த ஒரு திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற ஒரு இயக்கம் வந்த பிறகு இந்த 75 ஆண்டு காலமாக இங்க அரசியல் என்ன அப்படின்னா திமுக ஆதரவு திமுக எதிர்ப்பு, இதுதான் இங்க அரசியல். திமுக ஆதரவு இன்றைக்கு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. அண்ணாவில் தொடங்கி தந்தை தலைவர் கலைஞர், இப்போ தளபதி, அதற்கு பின்னால் வந்து நாளை எதிர்காலம் அண்ணன் உதயநிதி, இப்படி தொடர்ச்சியாக இந்த இயக்கம் போகுது. ஆனால் இந்த இது இயக்கத்துக்கு எதிர் அரசியல் செய்கிற நபர்கள் வந்து மாறிக்கொண்டே இருக்கிறார்கள். மக்கள் வந்து யார் யார் அந்த நேரத்தில் திமுகவை எதிர்க்கிறாங்களோ அவர்கள் பின்னால் இந்த திமுக எதிர்ப்பு கூட்டம் பின்னால் போகும். அப்படித்தான் அந்த திமுக எதிர்ப்பு வாக்கு வங்கியே எப்படியாவது நம்ம பெற்றுவிட வேண்டும் என்பதில் தான் திமுகவிற்கு மாற்றாக வருகிற எல்லா தலைவர்களும் முயன்று கொண்டிருக்கிறார். அப்போ இவ தன்னிடம் இருக்கிற வாக்கு நாளைக்கு விஜய் வந்தா போயிடும் அப்படிங்கிற பயத்தில் வந்து இன்றைக்கு உலர தொடங்கி இருக்கிறார். அதே போல பாத்தீங்கன்னா அவர் வந்து வர்றதுக்கு போக நம்ம ஐயா தான் சுகவர்கள் தான் வெடிக்க வச்சுக்குவாரு. ஏன் கூட்டணிக்கு வேணும்னா வெக்கத்தை விட்டு கேளேன், அதுல என்ன உனக்கு ஈகோ
நான் வயதில் மூத்தவன், தம்பிதான் வந்து என்னிடம் பேசணும், நான் அண்ணன். அதாவது அண்ணன் என்றது உலகம் சொல்லணும். அண்ணா, தன்னை விட வயது மூத்தவர்கள் எல்லாம் அண்ணா 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 என்று அன்போடு அழைத்தார்கள் நம்முடைய பேரஞ்சர் அண்ணா அவர்கள். அப்படி வந்து தான் எதிரில் இருக்கவங்க மற்றவங்க கூப்பிடணுமே தவிர உனக்கு நீயே அண்ணன் அண்ணன்னு சொல்லிக்கிறதா? நான் வந்து நான் தான் அண்ணன், தம்பி வந்து என்கிட்ட பேசட்டும் கூட்டணிக்காக. அப்போ உன்னுடைய எண்ணம் என்ன? இத்தனை நாள் என்ன சொல்லிட்டு இருந்த? எந்த கூட்டணியும் இல்லை, நாம் தமிழர் தனித்து நின்று இந்த மண்ணை வந்து கைப்பற்றுறோம், நிலத்தை ஆளும் அப்படின்னு பேசணும். இப்ப நீ வந்து விஜய் வந்து என்கிட்ட பேசணும் கூட்டணிக்காக என்று சொல்ல தொடங்கி இருப்பது தன்னிடம் இருக்கிறவர்கள் போய்விடுவார்கள். அப்ப விஜய் இங்க வரப்போறாருங்கிற ஒரு எண்ணத்தை வந்து அந்த இளைஞர்கள்ட்ட சொன்னா அவங்கள தக்க வச்சுக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்துல இதை தொடங்கியிருக்காரு. அதே போல இவருக்கு பாத்தீங்கன்னா இதுல மிகப்பெரிய இன்னொரு அதிர்ச்சி அவருக்கு, அந்த அதிர்ச்சியிலதான் திருமயத்துல இவ்வளவு தூரம் உளறி இருக்காரு. என்ன அப்படின்னா, விஜய் வந்து திராவிட அரசியலுக்கு நேர் எதிர்ப்பாடு நிலைப்பாட்டை எடுப்பாருன்னு இவர் நம்பிக்கிட்டு இருந்தார். ஆனால் அன்றைக்கு பெரியார் பிறந்த நாள் அன்று விஜய் வந்து பெரியார் திடலுக்கு போயிட்டார். அது வேற இதுன்னு வச்சுக்கோங்களேன், உணர்வோடு போகல, அவர் வந்து ஒரு விளம்பரத்துக்காக போனாருங்கிறது ரெண்டாவது. ஆனால் அவர் திடலுக்கு போனதையே இவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அதை விட கொடுமை, அவர் எப்படின்னா திடலுக்கு போயிட்டு சிலைக்கு முன்பாக நின்று விட்டு அங்கிருந்த ஒரு 50 அடி தூரத்துல நினைவிடத்துக்கு கூட போனார். ஏன்னா அவரை பொறுத்தல என்னன்னா, புஷியானந்தான் உலகம், புஷியானந்த் என்ன சொல்றாரோ அதைத்தான் செய்ய வேண்டும். அவருடைய மிகப்பெரிய அரசியல் தலைவரே புஷியானந்த் தான். அந்த புஷியானந்த் சொல்வதுதான் விஜய்க்கு வேதமே தவிர அவருக்கு உலகம் தெரியாது. ஆக இப்படி நிலையிலே இருக்கிற இவர்கள் நடந்து கொள்வதை பார்க்கும் பொழுது நமக்கு வேடிக்கையாகவும் வினோதமாகவும் தான் இருக்கு. அதாவது பவாசலத்துறை வந்து ஒரு பெரிய கதை சொல்லின்னு சொல்றோம்னா அவர் கதை சொல்றேன்னு சொல்லி கதையா சொல்லுவார். ஆனா இவர் நடக்காத உடனே கற்பனையில நடந்த மாதிரியே கற்பனை செஞ்சுட்டு அண்ணன் இங்க வருவார். அண்ணன் வரும்போது அந்த இட்லி கொண்டு வந்து அண்ணி வைப்பாங்க பாத்தீங்களா, அந்த இட்லியில மேல பார்த்தா இட்லியா இருக்கும், உள்ள இட்லிய திறந்து பார்த்தா உள்ள கறியா இருக்கும் தெரியுமா, ஆட்டுக்கறி அப்படியே விதைச்சு வச்சு உள்ள புதைச்சு வச்சிருப்பாங்க. அந்த புதைச்சு வச்சிருக்கிற ஆட்டுக்கறி, ஐயா என்னையா அது, எனக்கு என்ன சந்தேகம்னு கேக்குறேன்னா, அங்க என்ன முனியாண்டி விலாசா நடத்திட்டு இருந்தாரு, அவரு மிகப்பெரிய போராளி, மிகப்பெரிய ஒரு அரசாங்கங்களை எதிர்த்து போராடக்கூடிய போராட்ட குழுவினுடைய தலைவராக இருந்து இந்த தமிழ் சமுதாயத்தினுடைய அடையாளமாக ஆனவர் அவரு. அவரை ஒரு மிகப்பெரிய இந்த முனியாண்டி விலாசனுடைய சமையல்காரரா மாத்தினியே, நியாயம்தானான்னு கேட்டா இவரை போய் கேட்கறதே தப்புன்னு எனக்கு தோணுதுங்க. இப்ப முதல்லாம் பாத்தீங்கன்னா இவரை பத்தி கேள்விகள் அது இதெல்லாம் கேட்டிருந்தோம், இப்ப பார்த்தா பாவமா இருக்கு. ஏன்னா இந்த தெருவுல சுத்திட்டு இருக்கு தெரியுமா, அது பாட்டுல ஏதாவது உளறிட்டு சுத்திட்டு இருக்கும், அதுக்கு என்னன்னு தெரியாம அது பாட்டுல சுத்திட்டு இருக்குமா, அந்த மாதிரி சுத்திட்டு இருக்கிற ஒரு குழுல இது தலைவரா இருக்கு, அவ்வளவுதான். இந்த தம்பிகளை அநியாயமாக ஒரு தவறான பாதைக்கு இழுத்து செல்கிறார் என்கிற வருத்தம் தானே தவிர, எனக்கு அவர் மீது உண்மையாகவே பாவமா தெரியுது. பார்த்தா ஒரு குறிப்பிட்ட பணத்துக்காக என்னமோ நீதிடா நேர்மைடா அப்படிங்கிறார். நேற்று பேசும்போது பாத்தீங்கன்னா திருமயத்துல பேசும்போது பதில் பாத்தீங்கன்னா அப்படிதான் பேசிட்டு இருந்தாரு. என்ன நீதி, என்ன நேர்மை? உன்னோட ஆதார் கார்டை வெளியிட முடியுமா? நீ உன்னோட ஆதார் கார்டை வெளியிடு, நேர்மையாளர் தானே, வா பாத்துக்கிறேன். வேண்டாம், உன்னோட ஆதார் கார்டு வேண்டாம், உன்னோட வீட்டுக்கு வாடகை எவ்வளவு, யாரு கொடுக்குறான், வெளியிடு பாப்போம். முதல்ல நீ இருக்கிற இடத்தையும் உன்னுடைய முகவரியும் சரியா செய்ய முடியல, நீ எல்லாம் ஒரு தலைவன் வந்து நின்றுட்டு நாட்டை கெடுத்து குட்டிச்சவர் ஆக்கிட்டு இருக்கிறியே, இங்க இருக்கிற இளைஞர்களை தவறாக வழிநடத்துகிறாயேன்னு கேட்கிறோம். அறிவாசானாக இருந்து அறிவுபூர்வமான கருத்துக்களை மிக அழகாக எடுத்து சொல்லி ஊவேசா போன்றவர்களுடைய உண்மை முகத்தை உலகுக்கு உரித்து காட்டி முந்தானால் எங்க ஐயா சுபவி அவர்கள் ஒன்று பேசியிருந்தாங்க, பார்க்கும்போது அது பேச்சு. அதை விட்டுட்டு கதறல், நீ ஏன் இந்த கதறல் கதற? உனக்கு அப்படி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு, உன்னை நிலைப்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்பே இல்லை. ஏன்னா கண்டிப்பா நிறைகுடம் தழும்பாது, உன்னை போன்ற குறைகுடங்கள் கூத்தாடு. இந்த கூத்தாடுகின்ற குறைகுடங்கள் சீமான் போன்ற குறைகுடங்களுக்கு சொல்லிக் கொள்கிறோம். எங்களுடைய அறிவாசான் தந்தை பெரியார் அடையாளத்தை வைத்து அறிவுலகத்தில் அறிவியல் மேன்மையை வளர்த்து அறிவியல் தன்மையை நம்மளோடு கொண்டு வந்து இன்றைக்கும் நம்மை மனிதனாக வலம் பெற வைத்திருக்கக்கூடிய பெருமைக்குரியவர் தந்தை பெரியார். அந்த பெரியாரை பார்த்து நீ பேசிட்டு இருக்க, நீ என்ன சொல்ற, இன்னைக்கு ஒரு பேச்சு நாளைக்கு ஒரு பேச்சு மத்தவங்க பேசுறாங்கன்னு சொல்ற, முந்தானால் நீ பேசும்போது கேட்டிருக்கிறேன் நானு, என்னுடைய நான் யார் தெரியுமா, நான் தான் சீமான் பேசுகிறேன், பெரியாரின் பேரன், அண்ணாவின் தம்பி, மார்க்சின் மாணவன், சீமான் பேசுகிறேன் என்று சொல்லி நீ பேசிய பேச்சு நான் கேட்டிருக்கேன். ஆனா உடனே நீ என்ன செய்யற, இப்ப யார் தெரியுமா, இரட்டைமலை சீனிவாசன் யார் தெரியுமா, அயோத்திதாசர் யார் தெரியுமா, எங்களுடைய தாத்தாக்களை எல்லாம் நீங்கள் மறைத்து விட்டு இன்றைக்கு எதுக்கடல் பெரியார் பெரியார் பெரியார். ஆமாயா, எதுக்கடல் எங்களுக்கு பெரியார் தான், இதுல எந்த சந்தேகம் கிடையாது. என்ன பண்ணலாங்கிற, இன்னும் சொல்ல போனா திராவிட இயக்கத்தினுடைய ஆட்சியே பெரியார் திடலினுடைய
வழியிலேதான் நடக்கும்னு சொல்லி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு பெரியார் திடலுடைய வழியில் நடக்கும் என்று சொல்லித்தான் எங்கள் தலைவர் தளபதி அறிவிச்சு ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க. இங்க மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். உனக்கு என்ன பிரச்சனை? மகிழ்ச்சியாக இருக்கிற மக்கள் மத்தியில ஏதோ ஒரு வழியில சூழ்ச்சி வலை பின்ன பாக்குறியா? உன்னுடைய சூழ்ச்சி வலை இந்த இடத்தில் எடுபடாது, திணறிக் கொண்டிருக்கிறாய். உன்னை பார்த்தால் பாவமாக இருக்கிறது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.